ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராடல் பேபி ஸ்கீம் பார்த்துருப்போம். இப்போ அதோடைய கண்டினியூஷனாக செகண்ட் ஸ்கீம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ இன்சென்டிவ் ஸ்கீம். அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி, ஒரு ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்குற ஸ்கீம் அந்த இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1992. ஓகேங்களா, இதோடய அப்ஜெக்டிவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சு அப்ஜெக்டிவ் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்ஜெக்டிவில் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்டு நம்ம அசஷன் அண்ட் ரீசனில் கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோடய மேஜர் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸு, சின்ன குடும்பமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் 2 கேர்ள் சில்ட்ரன் வரைக்கும் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ரெண்டு குழந்தைங்க தான் இருக்கணுன்றது இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் சைல்டு இருக்கு இல்லைங்களா, அதுங்களுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியலாகவும் உங்களை எம்பவர் பண்ணணும், ஃபினான்ஷியலாகவும் உங்களை எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்கீமுடைய செகண்ட் மோஸ்ட் அப்ஜெக்டிவ். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேமிலியோட ரோலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கேர்ள் சைல்டோட ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது தேர்டு அப்ஜெக்டிவ். இப்போ ஃபோர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் வந்து என்ரோல்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கேர்ள் சைல்டு வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், அட்லீஸ்ட் அப் டு செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் மச்சும் படிச்சிருக்கணுன்றது அவங்களோட ஃபோர்த் அப்ஜெக்டிவ். ஃபிஃப்த் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்கள், அந்த பெண் குழந்தைகள் வந்து 18 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவங்களோட ஃபிஃப்த் அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டு மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவே ரெண்டு கேர்ள் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 25,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கீமை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒரு கேர்ள் சைல்டுனா ஸ்கீம் 1, ரெண்டு கேர்ள் சைல்டுனா ஸ்கீம் 2. ஓகேங்களா, இப்போ இதோடைய க்ரைட்டீரியா டு என்ரோல் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து அந்த ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேர்ள் சைல்டோ இல்லை ரெண்டு கேர்ள் சைல்டோ மட்டும்தான் இருக்கணும், ஒரு மேல் சைல்டு கூட இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து மேல் சைல்டை அவங்க அடாப்டும் பண்ணக்கூடாது. இது முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தே ஹாவ் டு அண்டர்கோ ஸ்டெர்லைசேஷன், வேக்சக்டோமி ஆர் டியூபெக்டோமி, யாராவது ஒருத்தராச்சும் கண்டிப்பாக வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணியிருக்கணும். அதுவும் அவங்க வயசு வந்து 35 வயசுக்கு முன்னாடி அவங்க ஸ்டெர்லைசேஷன் பண்ணியிருக்கணும். இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கணும், மினிமம் 10 வருஷமாச்சு வாழ்ந்துருக்கணும். அவங்க அப்ளை பண்ணும் போது மினிமம் அவங்க 10 வருஷமாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். இது வந்து தேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அடுத்து ஃபோர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இன்கம், ஆனுவல் இன்கம் வந்து 72,000 கீழே இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகணும்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து இப்போ ஸ்கீம் 1 கீழே வராங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குன்னா அந்த குழந்தை வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே, அந்த குழந்தைக்கு 3 வருஷம் முடியறதுக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அதுவே அவங்க ஸ்கீம் 2க்கு கீழே வராங்கன்னா அவங்களுடைய செகண்ட் கேர்ள் சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 3 வயசு முடியறதுக்குள்ளே அவங்க இதை அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இப்போ ட்வின்ஸ்லாம் பிறக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ரெண்டுமே பெண் குழந்தையாக பிறந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்கீம் 2க்கு கீழே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபைனல் மெச்சூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி எடுக்கலாம், அதை பற்றின்ற டீட்டெயில் பார்க்க போகிறோம். அந்த அமௌண்ட் வந்து 50,000 இல்லை 25,000 ஈச்சாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த பெண் குழந்தையோட பேரில் தான் டெபாசிட் பண்ணுவாங்க. எங்கே டெபாசிட் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இதில் தான் டெபாசிட் பண்ணுவாங்க. என்ன ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு மந்த்லி குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம் வழியாக இந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இப்போ இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரினியூ பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு 50,000 போடுறாங்க, அது வந்து 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா இந்த 50,000 இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு 70,000 ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி இந்த 70,000 திருப்பி டெபாசிட் பண்ணுவாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து 18 வயசு ஆகும்போது ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க கையில் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 18 வயசான பிள்ளைங்களுக்கு அந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கையில் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. இது கிடைக்கிறதுக்கு அந்த கேர்ள் சைல்டு வந்து அட்லீஸ்ட் 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமையாச்சும் அட்டன் பண்ணியிருக்கணுன்றது உங்களோட பேசிக் க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டில் மார்ச் 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,49,542 பெனிஃபிஷியரிஸ் வந்து இதால் பயனடைஞ்சிருக்காங்க. டோட்டலாக இது வரைக்கும் அமௌண்ட் டெபாசிட் பண்ணதே எவ்வளோ இருந்திருக்கு
பண்ணியிருக்குன்னா 1,462.75 crore rupees வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2018 and 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 37,024 கேர்ள்ஸ் வந்து சில்ட்ரன் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸ்டேட் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா 140.11 crore rupees வந்து இந்த வருஷம் அலோகேட் பண்ணியிருக்காங்க 2019-20 அந்த டைமில். இவ்வளோதாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்கீம் பற்றி. ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ தட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைன் பை லைனாக அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடுவோம், ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்கீமுடைய ரீடபிள் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஐ ஹோப் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.